Hey guys, welcome back. In this video today I'm going to tell you how you can hack the H805 Bluetooth module. So in the video I use my components on the Arduino, you know, it's a microcontroller and H805 Bluetooth module and a 3-cell battery. Okay, so power source in the my H805 module, you know, many Bluetooth modules are example H06, HC12 and the other one type is one normal Bluetooth module, you know, and the low energy level cargo, but now it's a normal one. ஸோ இது எப்படி ஹேக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் கம்யூனிகேஷன். நீங்கள் நிறைய யூடியூப்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மொபைல் பேஸ் மொபைல் கண்ட்ரோலிங் ரோபோட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஆர்டினோ அண்ட் எச்சிஃபை பிளூடூத் மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் நானும் பில்ட் பண்ணிக்க நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் பாருங்க, அங்கே பிளிங்க் வந்து 1 செகண்ட்க்கு வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். பட் இப்போ நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாறும். கனெக்ட் கொடுக்குறேன், H805 தான் இதோட நேமு. ஸோ கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாதிரி தான் வந்து பிளிங்க் ஆகும். ஓகே, யா. ஸோ இப்போ வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்ட் எல்லாமே வந்து நம்ம சிக்னல் போடலாம். இங்கே நான் ஃபார்வர்ட் கொடுத்தேன்னா ஃபார்வர்ட் மூவ் ஆகும், பேக்வேர்ட் கொடுத்தா பேக்வேர்ட் மூவ் ஆகும். 1 செகண்ட் வந்து மோட்டார் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ண மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் நான். இல்லைனா நம்ம அப்படியே கூட ரன்னிங்கில் இருக்க மாதிரி கூட இருக்கலாம், லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் தான் வந்து நம்ம ஹேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சிஎல்ஐ பேஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கனெக்டில் இல்லை. இப்போ வந்து நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த டிவைஸோட. சரிப்பாங்க, அது வந்து பிளிங்க் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரியுது. இப்போ நான் வந்து அதை கனெக்ட் பண்ணும்போது மாறும் பாருங்க. ஓகே, ஸோ வந்து கனெக்டரில் இருக்கு. இப்போ என்னோட மேக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா .slash இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்கிரிப்ட் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ப்ளூடூத் எக்ஸ்பைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரோபோட் வந்து உங்களுக்கு தெரியும் போ. ஓகே, ஓகே, ஸோ இதுக்கு வந்து சில கமாண்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லைக் எஃப்எல்த்னா வந்து ஃபார்வர்ட். ஓகே, தெரியும் நினைக்கிறேன். பிஎல்த்னா பேக்வேர்டு. பிஎல்த்தில் நான் பேக்வர்ட் மூவ் ஆகும். ஓகே, அண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கு வந்து ரைட் ஃபார் ஆர், ஆர் ஆல்த்துனா ரைட்டு. ஸோ அகைன் ஆல்த்தில் நான் ஆர் ஃபார் ரைட் அண்ட் எல் ஃபார் லெஃப்ட். ஸோ எல் வந்து நான் ஆல்த்துல நான் எல் வந்து நான் ஆல்த்துறேன். எஸ் லெஃப்ட் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அகைன் ஃபார்வர்ட் கொடுத்து பார்ப்போம், பேக்வேர்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஎல்ஐலேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு மெக்கானிசம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறது வந்து பார்ப்போம். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து இதுக்கு வந்து ரைட் பண்ணியிருக்கேன் நான், லைக் டேட்டா வந்து ப்ளூடூத்தில் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லை நான் இவெண்ட் வந்து ரன் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ ஐ திங்க் கனெக்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது. பட் இதில் பார்த்திங்கன்னா பைத்தானில் மட்டும் கனெக்டரில் இருக்கிறப்போ வந்து லைட்டாக மாறும் அது. ஸோ எக்ஸ்பைர்ட் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இது வந்து பைத்தான் 3 வந்து ஒர்க் ஆகும். ஸோ பேக்வேர்ட் டேட்டா சென்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். எஸ் சென்ட் ஆகுது. இதுக்கு நான் யூஸ் பண்ண மாடியூல் நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மாடியூல் சொல்லிட்டு ஒரு மாடியூலோ நமக்கு பைத்தான்லேயே வரும். ஸோ இப்போது பி ஃபார் அகைன் இதுக்கு வந்து பி ஃபார் பேக்வேர்ட், எஃப் ஃபார் ஃபார்வேர்ட் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். பட் இதுலேருந்து நமக்கு டேட்டா வந்து அது டிரான்ஸ்மிட் பண்ண ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து ஆகும். ஓகேவா, ஸோ பாருங்கள் நான் இப்போ வந்து என்டர் அடிக்கிறேன். அது வந்து இப்போ சென்ட் ஆகிறதுக்கு டைம் பண்ணு. சரி,
அதே மாதிரி வந்து நான் பேக்வேர்ட் நான் வந்து தரேன். சென்ட்ரல் அழுத்திட்டேன், இப்போ பாருங்கள். ஸோ அகைன் ரைட் லெஃப்ட் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ரைட்டு. பட் இந்த டைம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா லைட்டு வந்து பாருங்கள் நமக்கு கனெக்டே ஆகலை, பட் கனெக்ட் ஆகாமலே வந்து ஹைஜாக் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் அப்ளிகேஷன் வந்து கனெக்டில் தான் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் வந்து கனெக்டில் தான் இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து நமக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வந்து அதோட ஒர்க் பண்ண வைக்காது. இப்போ பாருங்கள் நான் இதுலேருந்து ஃபார்வர்ட் நான் வந்து தரேன், ஒர்க் ஆகாது, நாட் கனெக்டட்னு வரும். பிகாஸ் வந்து நம்ம இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அந்த டிவைஸை வந்து நம்ம ஹைஜாக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதுதான் இதோட இம்பேக்ட். இப்போ கனெக்டே பண்ணணும்னு நினச்சாலுமே எனக்கு வந்து கனெக்ட் ஆக விடாது. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஹேக். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போகிறேன். ஓகே, சரி மிஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.